திருச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நார்த்தாமலையில் வில்லன் நடிகர் ரவி மரியா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பொதுமக்களை பார்த்து தம்மை யார் என்று தெரிகிறதா என கேட்டுவிட்டு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் இடம்பெற்ற அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சா என்ற டயலாகை சொல்லி தம்மை யார் என நகைச்சுவையாக அடையாளப்படுத்திக் கொண்டார். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு என் பொண்டாட்டி தலைநிறைய மல்லிகை பூசிட்டு உசுத்துனா மல்லியா கடன் வரமா. இந்த காமெடி சொல்லும் போது உலகம் ஃபுல்லா சிரிக்குது. பின்னர் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு குவார்ட்டர் விலையை 40 ரூபாய் ஏற்றிவிட்டார்கள் என்ற அவர், தமக்கு குடிக்கும் பழக்கமோ தம்மடிக்கும் பழக்கமோ இல்லை என்றும் ஆனாலும் தாம் ஒரு வில்லன் நடிகர் எனவும் வேடிக்கையாக கூறினார். அக்கா நடிகர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு மச்சாங்கிட்ட 1200 ரூபாய் பிடிக்கிறான். எப்படி எப்படின்னு நான் சொல்லுவேன். பிராந்தி கடையில் அவர் பொம்பளை ஒரு பொண்ணு குடிக்கணும் இப்படிதான் குடிச்சா போறே இருக்க கோர்ட்டுக்கு இந்த திமுக அரசாங்கம் நாளுக்கு நாள் வரி ஏற்றி இப்ப 40 ரூபாய் கோர்ட்டுக்கு ஏறி போச்சான். நான் குடிக்க மாட்டேங்க, நான் தம்பு கூட அடிக்க மாட்டேன், நான் ஆனா வில்லன் நடிக்கிறேன். திருப்பூர் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி கடை வீதிகளில் துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முக்கிய வீதிகளில் பிரச்சார வாகனத்தில் சென்ற அவர் தெருக்களில் நடந்து சென்று தமக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். மக்களவை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து கொடைக்கானல் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ரோட் ஷோ நடத்தும் மோடிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கூறினார். ஒரு நாள் மன்னர் ரோட்ல வந்தா ரெண்டு பக்கமும் மக்கள் கூடி குடி வணக்கம் போடணும். அந்த ரோட் ஷோவ தான் இன்னைக்கு ஜனநாயகத்துல மோடி ஷோவாக மாத்திருக்கிறார். மன்னர் ஆட்சி காலத்தில் மக்கள் எப்படி குனிந்து வணக்கம் போடணுமோ அதே மாதிரி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ரோட்டிலே காரிலே வருவார்கள். ஆனால் மக்கள் ஒதுங்கி இருந்து அவர்களுக்கு வணக்கம் போடணும். வடசென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து எம்எல்ஏ ஜே எபினேசர் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ எபினேசரும் மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசனும் அப்பகுதி சிறுவர்களோடு கேரம்போர்டு விளையாடி வாக்கு சேகரித்தனர். மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்தை ஆதரித்து மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.